அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாட்ட பேச விரும்புறவங்க கேள்விகள் கேட்க விரும்புறாங்க, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சப்ஜெக்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுறேன், கேட்போம் கேள்விகள். ஏற்கனவே இதுக்கு இந்த டாபிக் நம்ம பழையபடி ஓபன் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் பழையபடியான ஒரு தடவை ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த கொரோனாவை டீல் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன கான்செப்டுக்கு இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கலாமேன்றது. நம்ம என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஆர்மி இருக்கு. இந்த ஆர்மியினுடைய செயல்பாடு வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம இப்போ நாம் வந்து இன்னொரு நாட்டை கைப்பற்றணும், அல்லது அடுத்த நாடு வந்து நம்மளை கைப்பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சோம்னா நமக்கு ஆர்மி தேவைதான். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி இல்லை. இப்போ தற்காலிகமாக இப்போ எங்களுடைய ஏதோ பார்டர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது ஆர்மி இருந்தால் அப்புறம் தேவைன்னு நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அது அதனால பொதுவாக என்னங்கன்னா, இப்போ உண்மையிலேயே வந்து ஆர்மியினுடைய தேவை யாருக்குமே கிடையாது, எந்த நாட்டுக்குமே கிடையாது. எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறோம். ஆர்மியை வச்சு தான் நம்ம சேஃபாக இருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால இப்போ நமக்கு ஆர்மி தேவை இல்லை. ஆனால் அதுக்காக அந்த ஆர்மியெல்லாம் நம்ம கலைச்சிடணும்னே அவசியம் இல்லை. இந்த ஆர்மியை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்திக்கிடலாம். இப்போ சொல்ல போனோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜமீன்தாருக்கு மகனாவோ மகளாவோ பிறந்திருக்கீங்கன்னு வச்சு, உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் ஏகப்பட்ட இது எல்லாமே இருக்கு. இப்போ நீங்கள் உழைச்சி தான் நீங்கள் வாழணுமா, உழைச்சி தான் வந்து நீங்கள் சாப்பிடணுமா? நீ பார்த்தா அப்படிலாம் வேண்டியிருக்கு. உங்களுக்கு உழைக்கிறதுக்கு உங்களுக்காக எத்தனை பேரோ இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ராஜா மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதே இது வந்து எல்லாருக்குமே சாத்தியம் தான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிலிட்ரி நீட்டும் ஒன்று இருக்குது. இந்த மிலிட்ரியை நம்ம கலைக்கவே வேண்டியதில்லை. அவங்க எல்லாருமே ஹேலன் ஹெல்த்தியாக விகரோடு தான் இருக்கிறாங்க. உழைக்கிறப்புள்ள எல்லா கெப்பாசிட்டியும் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க உழைக்கிற பொறுப்பு எல்லாமே நம்ம மிலிட்ரி கையில் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம எதையோ நம்ம வந்து எதில் ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வம் உள்ள துறைகளில் நம்ம எதை அமல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கான்செப்டை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம இருக்கிற மிலிட்ரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நிறைய ஒரு விதமான டைம் எல்லாம் சேவ் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம மிலிட்ரி வேற நாம் வேறன்னுட்டு பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து மிலிட்ரி சர்வீஸில் இறங்கி அதை கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க நார்மல் லைஃபுக்கு அவங்க திரும்பிடலாம். அப்போ சிலவங்களுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். மொத்தத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் வித்துன்னு சொல்லி பண்ணும்போது, ஒரு மிலிட்ரியை வந்து இப்போ இருக்கிற மிலிட்ரியை சிவில் சர்வீஸுக்கு மாற்றணுங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம முன்வைக்கிறோம். அதில் உள்ள சாதக பாதகமான அம்சங்கள் என்ன, அதை நம்ம எப்படிலாம் செயல்படுத்துறதுக்கு ஸ்கோப் இருக்குது, என்ன பண்ணனா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இது என்னமே நம்ம ஒரு நாட்டில் வந்து ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்போ உள்ள பீரியடில் அதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, இப்போ நீங்கள் ஓரளவு ஒரு மிடில் ஏஜில் மிடில் ஒரு ஒரு ஆவரேஜ் பர்சனாக இருக்கிறவங்க, அல்லது கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடியவங்க, ஓரளவு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இந்த பீரியடில் எல்லாருமே ஓரளவு சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பிலோ மிடில் இருக்கிறவங்க, அந்த பவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறாங்க. மற்ற நாடுகளில் எப்படி இருக்காங்களோ தெரில. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அன்றாடம் போய் ஏதாவது ஏர்ன் பண்ணால் தான் அவன் சாப்பிட முடியுங்கிற கேடரில் நிறைய பேர் இருக்கிறான். இப்போ இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் போட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் கவர்மெண்ட்டு தான் பண்ண வேண்டியது. இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து உழைக்கிறதுக்கு இப்போ எல்லாரையுமே ஓப்பனாக இல்லை. உழைக்கிறதுக்கு முடியாது, வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து இதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறனால இதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம்.
இப்போ உழைக்கிற பொறுப்பெல்லாம் இவன் ஆர்மி கையில கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா உழைக்கிற பொறுப்பு அவன் எடுத்துருவான். இப்போ நம்ம கையில வந்து நாம அதை பயன்படுத்திக்கிட்டா போதும். அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறதுனால பழைய ரெண்டாவது தடவையும் நாம இதே டாபிக்கை திருப்பி நம்ம எடுத்துருவோம். ஒரு தடவை நம்ம ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் போதும் தான். பட் இருந்தாலும் சரி இன்னும் இன்னும் பழைய லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க சென்னையில. இன்னும் இந்தியா முழுசுமே கூட பழைய அறிவிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் வந்து உழைக்கிற பொறுப்பை வந்து அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விகரோடு இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் உழைக்கிற பொறுப்பை கொடுத்தோம்னு சொன்னால் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு காமன் சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே உழைக்கணும்னு கட்டாயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கருத்தை கூட சொல்லலாம். கேள்விதான் கேட்கணுங்கிறது இல்லை, அவங்கவுங்க கருத்தை கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் உள்ள சாதாரணமான அம்சம் என்ன, வேற வேற ஏதாவது இதில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் கூட நம்ம இதை பார்க்கலாம். அதனால நீங்கள் நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பல உடனே சொல்லியிருக்கிறோம், நம்ம நூலாகவும் போட்டிருக்கிறோம். அதனால இதை நம்ம வந்து ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட அணுகுமுறையாக இதை நம்ம பழையபடி ஒரு விவாதத்துக்கு ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்கிறோம். இந்த கரோனா சம்பந்தமா அது பார்க்கும்போது இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அப் டு சம் குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வரும். இதை தாண்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அடிஷனலா பவர் வேண்டி இருக்கும். அப்போ வந்து மிலிட்ரி வேண்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்றது சரியா இருக்குமா? நாங்க வந்து துப்பாக்கி ஏந்திட்டு நிக்க சொல்லி சொல்றல, கலப்பையை பிடிச்சு உள்ளதாக்கு சொல்றோம். அதுக்குதான் ஆள் தேவைப்படுது, உழைக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது. பாதுகாப்பு வேலைக்கு சொல்லல, பாதுகாப்பு வேலைக்காக சொல்லல. செக் போஸ்ட்ல நின்று காவல் பார்த்து எங்க ரெகுலேட் பண்றாங்க உழைக்க, எல்லாருமே வீட்டுல உட்காந்து நேரத்தை போக்குங்கன்னு சொல்றோம். அந்த கொரோனா பீரியடு சால்வ் ஆகிற வரைக்கும் எல்லாருமே வீட்டுல கூட உட்காந்து இருக்கலாம், உழைக்கிற வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. உழைக்கிற பொறுப்பு அவங்ககிட்ட சொல்ல போனா இப்ப உடனே நம்ம சொல்றதுனால உடனே நடக்க போறது இல்லை. பட் இருந்தாலும் அது நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல. ஏன்னா உழைக்கிறதுக்கு அது தேவைப்படுது. நாம எல்லாருமே வீட்டுல இருக்க சொல்லி கதவு கூட்டி நீ வீட்டுல இருந்து வெளியே வராங்கன்னு சொல்லி எல்லாரையும் லாக்டவுன் பண்றோம். அப்போ லாக்டவுன் பண்ணா அப்போ இப்ப இந்த நேரத்துல நியாயமா தான் இருக்கு. அப்போ உழைக்கிறது யாரு, சாப்பாடு போடுறது யாரு, ஏன் பண்றது யாரு கேள்விதான் வருது. இப்ப நமக்கு வந்து சாப்பாட்டுக்கும் நம்ம உறைவிடத்துக்கும் வந்து குறையே இல்லை, பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் கவர்மெண்டே பாத்துக்கிடுது, ஆர்மியே பாத்துக்கிடுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாருமே வீட்டுல சௌகரியமா கூட உட்காந்துக்கலாம், நம்ம வெளியே வராம கூட உட்காந்துக்கலாம். பிறகு எல்லாமே சரியான பிறகு நம்ம படையப்படி நம்ம அது வந்து அவங்க வந்து வேலை பார்த்து நம்ம சாப்பிட்டா கூட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அவ்வளவு சோ மினிமல், அது ஒண்ணு பெரிய இம்பாக்டே கொடுக்காது. சாப்பிட முடியும் அது வந்து இருக்கும், பட் அது வந்து ஒரு மைனூட்டா இருக்கும், நிறைய பெரிய இம்பாக்டா இருக்காது இல்லையா? இல்ல இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா எல்லாருமே ஒரு 10 இயர்ஸ் வந்து மிலிட்டரி சர்வீஸ்க்கு வரணும்னு சொல்றோம். காமன் சொசைட்டி காமன் பப்ளிக்குமே வந்து இன்வேரியபிளி எல்லாருமே வந்துடும், எல்லாருமே 10 வருஷம் சர்வீஸ். அதுக்காக நம்ம வந்து அவங்க ஏற்கனவே இருக்கிற மிலிட்டரி மட்டும்தான் வேலை செய்யணும், மற்றவங்களுக்கு வேலையே இல்லைன்னு. இப்போ நம்ம ஸ்டார்ட் வித் வந்து நம்ம இருக்கிற மிலிட்டரியே நம்ம யூஸ் பண்றோம்.
ஜெனரல் அணுகுமுறைக்குன்ட்டு வரும்பொழுது எல்லாருமே ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். யாருக்கா லைஃப் லாங்காக ஒர்க் பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு உங்களை யார் யார் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைசேஷன் எதிரியாவது ஒன்று பண்ணலாம், பண்ணி 10 இயர்ஸ் சர்வீஸ் கொடுக்கலாம். சிலது வந்து அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப முக்கியமான வேலை பணிகள் இருக்கும், அதுக்கு ஒரு விதிகளை கொடுத்துடலாம். இப்போ டாக்டர்னு சொல்லி சொன்னால், ஒரு டாக்டரோ அல்லது வேற இந்த மாதிரி சில ஒரு சயின்டிஸ்டோ யாரோ சொன்னால், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆக ஆகத்தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி கூடும். முதல்ல ஆரம்பத்தில் வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேடர்ஸை வந்து கொஞ்சம் விதி வழக்காக வச்சுக்கிட்டு 10 இயர்ஸுக்கு மேலேயுமே கூட அவங்கள சர்வீஸ் பண்ண சொல்லி நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அம்சத்தை ஏற்படுத்தணும். அப்படி சாதாரணமாக எல்லாருக்குமே 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து இந்த யூத் கம்யூனிட்டிக்கு யூத் பாப்புலேஷன்ல வந்து சைசபிள் பெர்சன்டேஜ் அங்கே வந்தாச்சு. அப்போ வந்து நேஷனல் ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க கண்ட்ரோல்ல வந்து இல்ல. ரெண்டாவதுமே கூட நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுமே ரெகுலேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாமே என்னென்னலாமோ ப்ரொடெக்ட் பண்றாங்க, எப்படி எல்லாமே பண்றாங்க, நம்ம தேவை அனுசரித்து ப்ரொடக்ஷன் எல்லாம் அமைச்சிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் தான் பொறுப்பு, ஒரு நிர்வாகம் தான் பொறுப்புன்னு சொல்லி வரும்பொழுது நம்ம ப்ரொடக்ஷனே தார்மாராக உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ண. எதுல தேவையோ அதை அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கலாம், எது தேவை குறையுதோ அதை நிப்பாட்டிக்கிடலாம் அல்லது குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒர்க்கையுமே கூட வந்து எல்லாமே ஒரு அளவோட தான் இருக்கும். சிலது தேவையில்லாமல் ஒர்க் பண்ணணும்னு அவசியம். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் கூட அந்த இதுல எல்லாமே வந்துடும் தேவைங்கிறது தான் கணக்கு. தேவையை நிறைவு பண்றதுக்கு தொழில் மொத்தத்துல வந்து நம்ம ஒரு அணுகுமுறையை வைக்கிறோம், இதுல இது வந்து முழுக்க முழுக்க 100% நாங்க கரெக்டா இருக்கோம், எந்த பிசுறவே இல்லாம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுலயுமே சில பிசுறவுகள் இருக்கதான் செய்யும், நம்ம அதை சரி பண்ணணும். இப்போதைக்கு வந்து சாத்தியக்கூறு என்னன்னு சொல்லி சொன்னா, மிலிட்ரி இருக்கு, தேவையில்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிடலாங்கிறது ஒரு முன்வைக்கிறோம். ஏன்னா இப்போ அவங்க வந்து சும்மா இருக்க முடியாம தானே இப்ப என்ன பார்டர்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியல, எதையோ ஒண்ணு பண்ணணும்னு பண்றாங்க. இவங்க பண்றாங்களா அவங்க பண்றாங்களான்னு தெரியல, யாரோ பண்றாங்க, மொத்தத்துல அவங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை தானே. காலத்துல வந்து ஆர்மியினுடைய அவசியம் ரொம்ப தேவைப்படுத்துது, இப்போ நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நான் வந்து லேண்ட் வச்சிருக்கிறேன், நீங்களும் ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க, ரெண்டும் பக்கத்து பக்கத்து லேண்டு, இதுக்கு போய் எல்லை பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டு அதை சரி பண்றதுன்னு சொல்லி ரெண்டு எஸ்கார்டை போட்டு அங்கே வச்சுக்கணுமா, ஒரு செக்யூரிட்டியை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கணுமா, நமக்கு பார்டர் என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம லேண்ட்மார்க் பண்ணிடுறோம், அதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். பார்டர் பக்கத்துல இன்னும் பார்டரை என் பார்டருக்குள்ள நீங்க வரக்கூடாது, உங்க பார்டருக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் செக்யூரிட்டியை போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் மேட்டரே இல்லையே. அந்த மாதிரி இப்பவுமே அந்த மாதிரிதான், ஆரம்பிக்க அவசியமே இல்லை. ஒரு காலத்துல வந்து ஒரு நாட்டை எந்த ஒரு நாடும் கைப்பற்றிக்கிடலாங்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்தது, இப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை. இப்போ எல்லாருமே ஓரளவு நாகரீகத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க ஆட்சி பண்ணால் போதுங்கிற நாகரீகத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம், இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு ஆர்மியை வந்து எல்லாமே சிவில் ஆர்மியாக மாற்றிட்டாங்கன்னா எல்லாமே உலகமே நல்லா முன்னேற்றமான ஒரு இது கிரியேட்டிவாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் மாறும். ஹேமா அவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அட்மிட் பண்றேன்.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நீங்க இந்த கருத்து முன்வைக்கிறது வந்து இப்ப இருக்கிற மிலிட்டரி வந்து சிவில் சர்வீசஸ்க்கு டிப்ளாய் பண்றது போக ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து இப்ப எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அந்த சர்வீஸ்ல வந்து இருக்கிறது ஒரு 10 இயர்ஸ் ஆர் சம்திங் அந்த மினிமம் சர்வீஸ் பண்ணணுங்கிறது வந்து இப்போ சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகள்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க சொல்றீங்களா? இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு டேர்ம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாய்டா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கணும். பட் இப்போ நமக்கு வந்து பிரைவேட்டைசேஷனே வேண்டியதில்லை, எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து என்னென்ன தேவை அதை எல்லாமே மிலிட்டரியே எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துடும்போது நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம எதையுமே உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உற்பத்தி முழுசுமே கவர்மெண்டே எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபேமிலியில எல்லாருமே வந்து அந்த அவங்கவுங்க 10 இயர்ஸ் ஆர் சம் டேர்ம்ஸ் வந்து சர்வ் பண்ணணும்னு ஆல்ரெடி இருக்கு. அதை தான் நீங்க இப்போ சஜஸ்ட் பண்றீங்க. அது நம்ம அடிஷனலா பண்ணிக்கிறோம். 10 இயர்ஸ் வேண்டாம்னா அதை கூட குறைச்சிக்கலாம். மொத்தத்துல நம்ம தேவைக்கு தேவைப்பட்டதுன்னா 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். தேவை என்ன அதிகமா இருந்ததுன்னா 15 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். அது நம்ம தேவைப்படுது. அப்போ இப்ப நீங்க இப்ப கிட்டத்தட்ட அப்படின்னா வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஜாப்னாலும் கூட இப்ப கவர்மெண்ட் ஜாப் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடும்பாடு விட்டு தானே இது பண்றாங்க. அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு தூரம் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு இப்ப நீங்க உங்க சொந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா நீங்களே ஃப்ரீயா ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயினோட இல்லாதபடி ஒரு கேர் ஃப்ரீயா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு கூட அந்த டியூரேஷனை குறைச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னே அவசியம் இல்லை. தேவைக்கு உழைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உழைக்கணும். தேவைக்கு உழைக்கிறதுனா அவங்க உங்க இடத்துல அந்த மாதிரி சொல்றாங்க. அது வந்து எப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அது பல பேருக்கெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்தி விட கூட செய்யலாம். பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு பொது நன்மைக்காக உழைக்கிறதுங்கிற மாதிரி வந்துடும். தனிப்பட்ட முறையில சொத்து சேர்க்கறது, தனிப்பட்ட முறையில டெவலப் ஆகுறதுங்கிற மாதிரி இருக்காது. ஓகே. ஆனா இப்போ நம்மளுக்கே தெரியும் இல்லைங்கய்யா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு இதுல உள்ள ரிசல்ட்டும் பிரைவேட் இதுல உள்ள ஒரு என்டர்பிரைஸோட ரிசல்ட்டும் கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுது இல்லையா? இப்போ வந்து இப்போ இங்க இருந்து இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு இந்த ராக்கெட் லான்ச் பண்ணது கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைவேட் ஒரு கம்பெனி வந்து நாசாவோட சேர்ந்து இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரஷ்யன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அது வந்து இந்த பிரைவேட் கம்பெனியோட ஒரு இதனாலதான் வந்து அது சாத்தியமாச்சு. சோ நம்மளுக்கே தெரியும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றதோட ரிசல்ட்டும் பிரைவேட்ல ஒருத்தவங்க ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ற ரிசல்ட்டும் நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். சோ இப்ப நீங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேஸ்டுன்னு ஆக்கும் பொழுது அதுல வந்து அது எப்படிங்கய்யா? இல்ல ஏதாவது இப்போ பிரைவேட் இதுல இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தானே கிரியேட் ஆகுது. ஒருத்தர் யாரு உயரமா போறது, யாரு தாழ வர்றதுங்கிற மாதிரி ஆகி ஒரு சரியான நிலையே இல்லைல்ல. சமுதாயத்தை பொறுத்தளவு வந்து நான் வசதியா இருந்தேன்னா என்னுடைய வசதி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இல்லை. யாரோ ஒருத்தர் வசதியா இருந்தோன்னா அவங்களுடைய வசதி எனக்கு பயன்படுற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ வகையில டாமினேட் பண்றதுக்குள்ள ஒரு முயற்சியில தானே இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் இல்லை. இப்போதைக்கு உள்ள பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்குக்கும் பிரைவேட் ஸ்டேஷன்ல உள்ள ஒர்க்குக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல தான் நல்லா பண்றாங்க. பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சோம்னா நாம வந்து கடைசியில எல்லாத்தையும் பிரைவேட்டை நம்ம வளர்த்து அந்த மாதிரி இது பண்றதோட கொஞ்சம் கவர்மெண்ட் லெவல்ல நம்ம அதை எந்த அளவுக்கு அதனோட குறைபாடுகளை களைஞ்சி அது எந்த அளவுக்கு நல்லா வரணுங்கிற மாதிரி இது பண்ணணும். பிரைவேட்டைசேஷனே இல்லாம போயிட்டுன்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே கவர்மெண்ட் இதாக தான் ஆயே ஆகணும். அதாவது நமக்கு நம்முடைய தேவைக்கு நம்ம அடுத்தவங்க நம்பிதான் ஆகணும், மற்றவங்க நம்பிதான் ஆகணும் பொழுது ஒரு எல்லாருமே ஒரு நல்ல முறையில் உழைக்கிறது கூட வாய்ப்பு ஆயிடுது. ஏன்னா நாம உழைச்சாதான் பிறகு நம்ம நமக்கு வர பொருள் மற்றவங்க உழைச்சா கொடுப்பாங்கங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்புறம் அதுல எல்லாத்துலயுமே குறைபாடுகள் இருக்கும். நம்ம சொல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், அதுல உள்ள குறைபாடுகள் கூட இருக்கலாம். மட்டும் இருந்தாலும் அதை நம்ம போக போக தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு சூழ்நிலையில நம்ம இதை சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு ஒரு இந்த கொரோனாங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு சமுதாய லெவல்ல வந்து ஒரு த்ரெட் மாதிரி நமக்கு வந்துகிட்டு இருக்கு.
இந்த நிலையில என்னன்னா எல்லாருமே வீட்டு விட்டு வெளியே வராங்க, வீட்டுக்குள்ள இருக்கதான் சேஃப், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ சொல்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம கான்செப்டை நிறைவேற்றுறதுக்கு ஒத்திய பார்த்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் நம்ம இதை பத்தி எதையும் சிந்தனை சொன்ன இல்லை, இதை சிந்தி பார்ப்போமேங்கிறதுக்காக இந்த டாபிக் எனக்கு எடுத்தோம். இல்ல பொதுவா இப்போ ஐடியலிஸ்டிக்கா நல்லா இருக்குங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு எல்லாருடைய நலனை கருதி, இப்ப கொரோனாவோட இதுவே வந்து நான் மட்டும் சேஃபா இருந்து நல்லா இருந்தா பார்த்தா அது என்ன சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து நான் சேஃபா இருந்தாதான் நான் சேஃபா இருக்க முடியுங்கிறது வந்து இப்ப எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறது வந்து ஏதோ இன்டெரக்டா இதுல கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. சோ ஐடியலிஸ்டிக்கா புரியுதுங்க. ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைதான மோட்டிவேஷன் அவங்கவுங்க உழைக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த டிரைவ் தானாவே அதிகமா இருக்கும், சில பேருக்கு அவ்வளவா இருக்காது. சோ எப்படி வந்து எல்லாரையும் சமமா எடுத்து இத வந்து ஒப்படைச்சா ஒரு மாதிரி ஒரு டைம் பீயிங் வந்து நம்ம இருக்கிற மிலிட்டரிய நம்ம பயன்படுத்திக்கலாம். பிறகு காலப்போக்கில் நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி அமைச்சிக்கலாம். நம்ம எப்படி ஏன்னா இது எல்லாமே வந்து செயல இறங்கினாதான் அதுல உள்ள இது எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம்தான் நமக்கு அதுல உள்ள இது எல்லாமே அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், லாப நஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் பத்தி ஒரு கதை ஒண்ணு உண்டு. அந்த சயின்டிஸ்ட் என்னன்னா அவர் நாய் வளர்த்திருப்பார்ல, அந்த நாய் வந்து குட்டிகள் போட்டிருக்கு. அப்ப இவர் வந்து அந்த நாய்க்கும் குட்டிகளும் தங்குறதுக்கு ஒரு கூண்டு ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாரு. தயார் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த நாய் நுழையிறதுக்கு ஒரு வாசல் போட்டிருக்கிறாரு, குட்டிகள் நுழையிறதுக்கு ஒரு வாசல் போட்டிருக்கிறாரு சொல்லி இது பண்ணி வச்சிருக்கிறாரு. பிறகு அதே குட்டியையும் நாயும் உள்ள அடைச்சி வச்ச பிறகு அந்த குட்டியும் நாயும் சேர்ந்து ஒரே வாசலோட எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த குட்டிக்கு நீ போட்ட வாசல் யாரும் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. அப்போ சயின்டிஸ்டுக்கே வந்து என்னன்னு சொன்னா அவரும் கனெக்ட் போடுறாரு, குட்டி போறதுக்கு வாசல் நாய் போறதுக்கு வாசலையும் அவர் போடுறாரு. ஆனா அது நடைமுறை சாத்தியத்துல வேற மாதிரி மாறி இருந்தது, ரெண்டு வாசல் தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி செலவெல்லாம் அதுக்கு நடைமுறையில வரும்பொழுதுதான் அவங்களோட நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். அது நம்ம இப்போ பிராக்டிக்கலா ஒரு ஐடியாலாம் நம்ம வந்து அன்னெசரியா நம்ம எதுக்கு போட்டு ஆர்மியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாடு மேல இன்னொரு நாடு போர் தடுக்கிறதோ ஆக்கிரமிக்கிறதோ வந்து சிவிலைஸ்டு ஒரு இதுவே கிடையாது. ஆனா கூட ஒரு நாகரிகம் கூட கிடையாது. ஆனாலுமே வந்து இன்னும் நம்மளுக்கு இந்த அட்டாமிக் த்ரெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமலும் இல்லை இல்லையா? இப்போ எனி டைம் சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கு, அதை வந்து வெளிப்படையா தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு இது பேக்ரவுண்ட்ல வந்து அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம எக்யூப்டா அல்லது அட்லீஸ்ட் அது அந்த மாதிரி ஒரு இது வந்து இல்லாமலும் இல்லை இல்லையா? சோ அந்த போருக்கான அது வந்து முன்னால மாதிரி அப்ரூவ்டா இல்ல. இது வந்து ஏதோ மறைமுகமான அந்த ஒரு இதோட தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து என்னன்னா நம்ம எல்லாருமே அது வேண்டாங்கிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஒரே நாட்டுல முடிச்சுக்கிற வேலை தானே. அது யாருக்குமே ஆர்மிக்கு பொறுப்பு இல்லை, ஆர்மியா வச்சுக்க வேண்டியது இல்லை, ஆர்மியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டோம்னா ஒரே நாட்டுல எல்லாருமே ஒரே மாறி போயிருந்தாங்க. ஏன்னா நம்ம யாருமே வந்து யாரையுமே காப்பாத்துறதுக்காக நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக ஆர்மி தேவையில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆர்மியும் தேவையில்ல, இருந்தாலும் வச்ச ஆர்மியை வந்து அப்புறப்படுத்தாம ஏதாவது திருட்டு வந்துருமோன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு சஸ்பிஷன்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரியல் இன்டென்ஷன் இல்லை யாருக்குமே. அந்த அந்த அப்படியே பழகி போனாலும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம மாற்று கருத்து வந்ததுன்னு சொன்னா எல்லாருமே ஆர்மியை வந்து ஒரு காமன் இதுல ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அப்போ யுஎன்ஓ லெவல் அந்த மாதிரி மொத்தமா ஒரு எல்லாருக்கும் இன்டர்நேஷனலா முடிய இந்த கருத்து வைக்க அந்த லெவல்ல தான் சின்ன சின்ன அப்படி தான் வரும். சரி ஓகே நன்றி. வெங்கடேசன் फ्रॉम நைஜீரியா அவர் பேச விரும்பறாரு. சரி, சாட்ல மெசேஜ் அனுப்பி இருந்தாரு, இப்போ நேர்லயே வந்துட்டாரு. சோ மெசேஜ் நான் படிக்கல. அன்மியூட் வெங்கடேஷன்.
பேச முடிஞ்சதுன்னா நேரில் பேசியிருப்போம். இல்லை அவர் கையை தூக்கி ஹலோ. ஆ ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. கொஞ்சம் பிஸியா இருந்தேன் பட் வரணும் அப்படின்னு வந்துட்டேன் ஐயா. ஐயாவோட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப புனிதமான விஷயம்தான். நான் இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு தடவை நீங்க ஐயா பேசிட்டு இருக்கும் கூட கேட்டேன். இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மிலிட்ரிக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த செலவு வந்து 80%ங்கிற மாதிரி அதை விட அதிகமா தான் இருக்கும். நம்மளால சொல்ல முடியல, ஏன்னா அது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ டெஃபினட்டா அது வந்து இது வந்து நல்ல ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு இது பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும். பட் என்ன ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன வருது அப்படின்னாக்கா அதுதான் அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தேன். இன்னைக்கு நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஐயா. நம்ம இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட் சிஸ்டம், நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேட் சிஸ்டத்தை வச்சுதான் எல்லாருமே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணதே நம்ம தான். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனும் ஓட்டிங் சிஸ்டம் மூலமா போயிருக்கு. ஸோ நம்மளுடைய பவரை ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, நம்ம நாள் கூட நானும் கூட இந்த மாதிரி சிந்தனை இருந்துட்டு இருந்தியா, நம்மளுடைய பவரை ஒரு ஒரு செகண்ட்ல ஓட்டுங்கிற பேர்ல நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா டிசிஷனும் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அவங்க டிசிஷன் எடுக்க போகும்போது ஆனா அது ஒரு வேற ஒரு ஃபோர்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டா கூட வேற ஒரு ஃபோர்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் கொண்டு போகும்போது ஐயா சொன்னீங்க நம்ம நம்ம ஆரம்பிப்போமே இந்த மாதிரி சிந்தனை நம்ம ஆரம்பிச்சோம்னா இது வந்து நல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சோம்னாக்கா இந்த மாதிரி போய் சேருமே போய் இதாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது நல்ல ஒரு பாயிண்டான விஷயம் தாங்க ஐயா. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் மூலமா தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பல பேர் பல விதத்துல ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாமே இன்னைக்கு உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்ம இந்தியன் சிஸ்டத்துல இந்தியன் சிஸ்டம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் யாரோ ஒருத்தர் ஒரு தனி மனிதன்கிட்ட ஒரு கண்ட்ரோல்ல போய் நிக்குது. அவங்க இன்னைக்கு பாருங்க பாத்தீங்கன்னா லாக்டவுன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டு முதல்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறாங்க, எல்லாமே ஃபாலோவர் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும் போது என்ன ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, எனக்கு ரொம்ப நாளா அந்த வந்து இந்த ஐயாவோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இந்த உலகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு என்லைட்டன் ஹியூமன் பீயிங் வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல வரணுங்கய்யா, வந்து அவங்களாலதான் இது பாசிபிலிட்டி ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருதுங்கய்யா. இதை பத்தி சொல்லுங்கய்யா. இல்லதான் மொத்தத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பரவலா மக்கள் மனதுல இப்படி ஒரு கான்செப்ட் நிறைய இல்லாம தானே இருக்கு. இப்படி ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால முறை இருக்குங்கிறத நம்ம தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம அதை பத்திய பேச்ச திருப்பி திருப்பி கொஞ்சம் பேசணும்னு சொன்னா ஒரு நிறைய கூட இப்ப நம்ம போனோட பேசியிருக்கோம், இதோடய பேசுறோம். இது யாராவது தெரிஞ்சவங்க வேணுங்கிறவங்க இதை வந்து வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுமாங்கிறது. ஓகேங்கய்யா, ஐயாவுடைய கருத்து தெளிவா புரியுதுங்கய்யா. என்னன்னா இன்னொரு ஆக்சுவலா என்னன்னாக்க இந்த கலெக்டிவா திங்கிங் இப்போ என்ன என்ன ஒரு பாயிண்ட் ஐயாவோட சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டெப் என்ன ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கலாம்னா கலெக்டிவ் திங்கிங். எல்லாருமே நம்ம கலெக்டிவா நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க அது பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை புலப்படுதுங்கய்யா. அதுதான் அந்த ஒரு நோக்கம் தான் இது இருக்குன்னு நான் நம்புறேங்கய்யா. ஓகேங்கய்யா. ஆமாங்க, இந்த கலெக்டிவ் திங்கிங் எல்லாருக்கிட்டையும் போய் சேரட்டும். இது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் நல்ல தெளிவான கான்செப்ட் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியில உள்ளவங்களும் வந்து ஒரு நம்ம சமுதாயத்துக்காக, பட் ஆனா இந்த நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். நம்ம எல்லாரும் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அதை ஒன் பை ஒன்னா ஒன் பைனா நம்ம காலப்போக்கில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்குங்கய்யா. நம்மளோட இந்த கலெக்டிவ் திங்கிங் வந்து கலெக்டிவ் திங்கிங் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகட்டும்யா. சோ இது ஒரு பிராக்டிகல் ரியாலிட்டிக்கா வரட்டும்னு நான் விஷ் பண்றேன்யா. ஏன்னா இப்ப இது வந்து இப்ப அந்த ஒரு ஒரு த்ரெட் இருந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்ப இதுவரைக்கும் இந்த மாதிரி த்ரெட் இல்ல, இப்பதான் வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப வெளியே வந்து வேலை செஞ்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றதுங்கும் பொழுது நம்ம ஈஸியா சஜஸ்ட் பண்ணலாம், நீங்க மிலிட்டரி கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்களேன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதை நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையில இதை சிந்திச்சு பார்த்தா நல்லா இருக்குமே, ஒரு கொஞ்சம் அந்த சூழ்நிலையோட ரிலேட்டடா இருக்கேங்கிறதுனால இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துவோம். இது இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னா இதை நம்ம போய் பெருசா ஒன்றும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஏற்கனவே நம்ம புக்கில் சொல்லிட்டோம், சரி வர்ற காலத்துல வந்துட்டு போட்டோம்னு நினைச்சிடலாம். இப்போ சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கருத்தை எடுத்து சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஆமாங்க ஐயா சொன்ன பாயிண்ட்ங்கய்யா.
இப்போ ஹேமா மேடம் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, சொன்னாங்க ஒரு ஒரு க்வெஸ்சனோட ஒரு ஒரு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னாக்க ப்ரைவேட்டேஷன் ப்ரைவேட்டேஷன் சொன்னாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல நமக்கு தெரியல, நிறைய பேர் நம்ம வந்து உன்ட்டோட நிறைய கண்ட்ரீஸ்ல பர்டிகுலர் ஏதோ ஃபின்லாண்டும் சொல்றாங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஐயா, எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கவர்மெண்ட் தான், பிரைவேட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்க வந்து டீச்சர்ஸுங்க வந்து டீச்சர்ஸா வர்றதுக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் இது பண்றாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு வயசா இருக்கிறவங்கள ஒரு ஒரு மெச்சூர்டா உள்ளவங்கள தான் வந்து டீச்சர்ஸாவே அவங்க செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து பிரைவேட் சிஸ்டத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவர்மெண்டாலையும் பண்ண முடியும். அதுதான் நான் வந்து மெயின் என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான், அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல தான் எல்லாமே பண்ண முடியும், பண்ணக்கூடிய சாத்தியம். ஏன்னா ஒரே நாள்ல வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வேனிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல உள்ளவங்களுடைய மனநிலையை மாற்றத்துக்கான ஒரு சான்ஸா இது அமையிட்டீங்க. ஏன்னா அவங்க கையில தான், ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த கலெக்டிவ் திங்கிங் போய் அவங்களோட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறது. கண்டிப்பா அது பிரைவேட்டேஷன் பண்ணாதான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் மூலியம் முடியுங்க, சாத்தியப்படும். எல்லாமே கவர்மெண்ட்ங்கிறது யாருக்குயா, நமக்காக தானே, ஆஸ் எ காமன் மேன் எல்லாருக்காகவும் உள்ளதானுங்க கவர்மெண்ட். ஆக்சுவலா எல்லாருமே என்ன சொல்றாங்க அந்த காலத்துன்னு சொன்னாங்க, இந்த காலத்துல அப்படி மாத்திட்டாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போறவங்க எல்லாமே ஒரு கவர்மெண்ட் சர்வன், அதாவது பப்ளிக்காக சர்வ் பண்றதுக்காக ஒரு சேவை மனப்பான்மைக்காக பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு போனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்கய்யா. ஸோ அந்த ட்ரெண்டு நம்மளோட இந்த கலெக்டிவ் திங்கிங் மாத்துட்டுங்கய்யா. இல்லை எல்லாமே வந்து காலப்போக்கில் மாற்றங்கள் வரத்தான் செய்யணும். அது இப்போ இது வந்து நம்ம சொல்றது வந்து மிலிட்ரிங்கிற மாதிரி வருது, அதனால இதெல்லாம் பிரைவேட் நபர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டராக இருக்கனால அரசாங்கமும் இதில் இறங்கி வரணும், சமுதாயமும் வந்து இந்த அணுகுமுறை சரதாங்கிறத அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு கைகோர்த்து செய்யற மாதிரி உள்ள மாற்றம். ஆமாங்க ஐயா, அது அதை இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்மளுடைய இந்த கலெக்டிவ் திங்கிங் வந்து அவங்களை போய் ரீச் ஆகட்டும். எத்தனையோ விஷயங்கள் வந்து மீடியா சோசியல் மீடியா மூலமாவோ இன்டர்நெட் மூலயமாவோ கவர்மெண்ட்டுக்கு காதுக்கு போய் சேருது, அவங்களுக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க காதுலையும் போய் உழுவுறதுக்கு நான் விஷ் பண்றேங்க ஐயா, கண்டிப்பா போய் சேருட்டுங்க. நல்லதுங்க, 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 நன்றி. ஜே அப்படிங்கிறவங்க ரெண்டு தடவை ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களை அன்மியூட் பண்ணட்டா? எனிவே அன்மியூட் பண்றேன், உங்க ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஜே அன்மியூட். வாங்க, உங்க நேம் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க அதையும் சொல்லிடுங்க, அப்புறம் உங்க வியூஸ் சொல்லுங்க. சரிங்கய்யா, வணக்கம் ஐயா பகவத் ஐயா, வணக்கம் பாபுலால் ஐயா, கேக்குதாங்களா? ஜெயவேலுங்கய்யா, நான் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். கருத்தை சொல்லணும்னு நினைச்சேன், அந்த முன்னாடி கை துக்குனப்ப அவரு அவர் வெங்கடேஷனும் சரி அவரும் அவங்களும் சரி நம்ம சொல்ல வந்ததான் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி என்னத்தை பத்தி யோசிச்சேன்னா, நேரு அந்த காலத்துல அகிம்சா முறையில நம்ம காந்திஜி போராடினப்ப அதுக்கப்புறமாவே நேரு என்ன சொன்னார்னா, நான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, பக்கத்து நாடுலாம் நம்ம மேல படையெடுக்காதுன்னு நினைச்சேன், சைனா வந்து இது பண்ணிட்டாங்க, நம்ம அவங்கள்ட்ட தோத்துட்டோம், இனிமே நம்ம இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ராணுவத்தை ஆரம்பிச்ச மாதிரி அவரு நேரு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறமும் யோசிச்சு பார்க்கல, ஒரு ஒரு நாட்டில் இராணுவத்துக்குள்ளேயே காலேஜ் மெடிக்கல் போகணுன்னா மெடிக்கல் படிச்சுக்கிற மாதிரி, இன்ஜினியரிங் படிக்கணும்னா இன்ஜினியரிங் படிச்சுக்கிற மாதிரி கல்வியிலையும் வந்துச்சு கேள்வி எனக்கு எழுந்தப்ப. அதாங்க, அது அது மாதிரி கேட்கலான்னு நினச்சேன். வேற அது அவங்க எல்லாரும் வெங்கடேஷன் அவங்களுமே கேட்டுட்டாங்க, அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தான் இருந்துச்சுங்க. வேற இல்லை, ரெண்டாவது இப்போ வந்து அந்த காலத்துல இப்போ ஒரு நம்ம நேரு இருந்த காலத்துலலாம் வார் வந்ததுன்னு சொன்னால் அதுலாம் காலம் கடந்து போச்சுது. இப்போ எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, தலைவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க, அதனால எல்லாருடைய மனநிலைகளும் மாறி இருக்கு. அதனால இப்போ உள்ள சூழ்நிலைகள்ல வந்து யாருமே யாரோடையும் வார் பண்ணணுங்கிறது ஒரு கட்டாயமே இல்லை. ஒரு நாடு வந்து ஒரு நாடு பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரி சூழ்நிலையே கிடையாது. சும்மா இருந்தாலும் ஆர்மி நீட்டு ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த இரும்பு இருக்கிறவங்கையும் சிறங்கு இருக்கிறவங்கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எதே ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்றும் என்ன கவனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இஷ்யூ இல்லை. அது
நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்ம சிவில் ஆர்மியா மாத்திட்டோம்னாலே நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். ஒரு காலத்துல எல்லாமே நம்ம சமுதாயத்துல உள்ள நாகரிகமே காலங்காலமா எப்படி உள்ளமோ மாறி வந்து பரிமாணம் அடைஞ்சுதான் வந்துகிட்டு இருக்கு. அதனால அடுத்த பரிமாணமா மாறுறது இது இது வரைக்கும் வந்தது இல்லை, இன்னொரு பரிமாணம்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். சமுதாயத்துல உள்ள ஒரு அடுத்த புகுத்த பரிமாணம் வந்து ஆர்மி எல்லாமே சிவில் ஆர்மியா மாறி எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்றதுங்கிற மாதிரி, டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம டெவலப் பண்ணலாம். இது நம்ம எல்லாருமே நம்ம தலைவர்கள் எல்லாருமே எல்லா மக்களுமே தலைவர்கள் எல்லாம் வந்த ஒரு இதுக்கு கருத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்வாங்க. ரெண்டாவது நாம மக்களுமே கூட எல்லாருமே ஆர்மியில நம்ம சர்வீஸ் பண்ணலாம். 10 வருஷம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி நாம நம்மளால என்ன முடியுமோ அந்த துறையில நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம கண்ட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே நம்ம வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அப்துல் கலாம் சார் கூட கண்ட்ரி வந்து இன்டர்லிங்கிங் வந்து ரொம்ப சீரியஸா அவருடைய பிரசிடென்ட் பீரியட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நார்த்ல இருந்து சவுத்துக்கு. அதுல ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த குஜராத் கவர்மெண்ட் வந்து நல்லபடியா பண்ணி முடிச்சது, நர்மதா ரிவர் லிங்க் சிஸ்டம். நர்மதாவில இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் மெயின் கேனல், சப் கேனல், சப் சப் கேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போற அளவுக்கு பண்ணி, அதாவது ஃபார்மர்ஸே அவங்களுக்கு அதனால உண்டான செலவை வந்து எவ்ரி மந்த் அவங்க கட்டுற மாதிரி அண்ட் 3 போகம் விளைவிக்கிற மாதிரி அவங்களுக்கு வாட்டர் ரிசோர்சஸ் நல்லபடி இருந்தது. அது போயிருக்கிற இடம்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு போன ஏரியாஸ். அந்த மாதிரி பாயிண்ட வந்து அடிச்சு எல்லா பிளேசஸும் வாட்டர் ரிசோர்சஸ் கொண்டு போற மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சோம், கண்ட்ரிக்கு ஒரு பெரிய மாற்றுதல் கிடைக்கும். முதல்ல நல்ல இந்த டெக்னிக் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா வேலையை குறைச்சிக்கலாம். நம்ம அதுக்காக வந்து 7 மணி நேரம்னா வேலைஞ்சினா 8 மணி நேரம்தான் வேலை, 1 மணி நேரம் வேலைஞ்சாலே போதுன்னா போதும் தானே, எல்லாருமே சிம்பிளா முடிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் வேலை 10 வருஷம்தான் வேலை செய்யணுங்கிறதுலாம் 5 வருஷம் வேலைஞ்சாலும் போதும் நல்லா கூட அப்படி கூட பண்ணிக்கிடலாம். எல்லாருக்கும் சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி மொத்தத்துல வந்து நம்ம தேவையை நிறைவு பண்ணணும். அவ்வளவுதான், நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு நிறைவாகும். தேவையில்லாமல் நம்ம குழம்பிட்டு இடக்கூடாது, சண்டை விட்டு இடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் ஒரு கதை, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு இது சொல்லுவாங்க, 60 தேங்காய் 70 முட்டாசம் வந்து 70 பேருக்கு கழுத்து மறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் 60, சுமந்தது 70, 70 பேருக்கு அதை சுமந்ததுனால கழுத்து மறைஞ்சு போச்சான். காரணம் என்னன்னு சொன்னா 60 தேங்காயும் ஒரே மூட்டையாக கட்டி 70 பேரும் மாத்தி மாத்தி சுமந்துருக்காங்க. 70 பேருக்கும் கழுத்து முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தாங்கன்னா சும்மா பந்து போட்டு விளையாடிட்டு போற மாதிரி சும்மா விளையாடிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 பேர் சும்மா கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை ஷேர் பண்ணிக்கிடாதபடி எல்லாரும் இப்படிதான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி மொத்தமா சமைக்கிற மாதிரி ஆகி, இப்ப நம்ம எக்கனாமிக் அந்த மாதிரிதான் 60 தேங்காய் 70 பேர் சமந்துட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பிரிச்சு கொடுப்போமேங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லையா, இப்போ ரிசோர்ஸ் இருக்கிறவங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோ இல்ல வேற யாராவது அவங்களுடைய மணியை வச்சு பிசினஸ் பண்ணி முன்னாடி கொண்டாடுறாங்க, அவங்க ரிசோர்சஸ் வச்சுக்கிறாங்க பேக்கப். இந்த மாதிரி சீன்ல அது அது நடக்கும் நினைக்கிறீங்க இல்லையா? அதாவது இப்ப இதுல வந்து நம்ம பிராக்டிக்கலா என்னங்கன்னா அந்த கான்செப்ட முதல்ல எல்லாரும் முதல்ல ஒத்துக்கணும், மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டோம்னா இருக்கிறது வந்து பிராக்டிக்கலா இருக்கிறது. இப்ப இருக்கிற ஆர்மியை மட்டும் எதுலாம் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தும்.
இப்போ இருக்கிற ஆர்மியை மட்டும் எதுலாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும். பிறகு அதை கொஞ்சம் பிறகு எப்படி எல்லாத்துக்கும் அதை விரிச்சு கொண்டு வரலாம்னு சொல்லும் பொழுது, அப்புறம் எல்லாருமே டாடா பர்லாவா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவை அதுதானே அவங்களுக்கு தேவை. தேவையில்லாததெல்லாம் சமக்கணும்னா அவங்களுக்குமே, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டுறதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் கிடையாதுங்கிற ஒரு நிலையில இருக்கிறதுனால அவங்க அவங்கள தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அவங்க யாரும் நம்ம டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறதுலே அவங்களுக்கு லைஃப் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம உலகமே எல்லாம் உலகமே தனித்தனி காப்பாற்றிக்கிட்டு போது எல்லாரும் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டுருவாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசி பட்டினியாக தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா பீரியட்ல இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் வரும்பொழுது வசதி இருக்கிறவங்க ஏதோ சமாளிச்சுக்கிடுறாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்னைக்கு ஏதோ வேலைக்கு போனாதான் அவங்க சாப்பாடு கிட்ட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம சென்னையில் ஏதோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு போட சொல்கிறாங்க. சரி, அது கரெக்டு சார், அது சொல்லி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இது எவ்வளோ நாள் தான் பண்ண முடியும், எத்தனை நேரத்துக்கு தான் பண்ண முடியும்? அப்போ இதில் வந்து எல்லாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்து நின்றுட்டு பார்க்கும்பொழுது இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. பிரேம்குமார் ஃப்ரம் சிதம்பரம், அவர் அவருடைய வியூ சொல்ல விரும்புறாரு. அன்மியூட் பேசுங்க சிதம்பரம், பேசுங்க பிரேம். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஐயா. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ எப்படின்னா, நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, நாம் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு கண்ட்ரியில் இருக்கோம். நமக்கு வந்து ஒரு டாஸ்கை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வருஷத்துக்குள்ளார இவ்வளோ எக்கானமியில் வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஒரு எல்லாருக்குமே கரெக்டாக ஈக்குவலாக ஓரளவுக்கு பிரித்து கொடுத்தோம்னா அந்த ஒர்க் ஈஸியாக முடியுமாயா, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக எவ்ரி எல்லாருமே தனித்தனியாக ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்குமாயா? இல்லை, பிரித்து கொடுக்குறதுனா இப்போ அப்படி இல்லைல்ல, இப்போ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற அளவில் இப்போ இப்போ காமன் கவர்மெண்ட் இப்போ இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணுறோங்கன்னா இருக்கிறத வந்து வேற ஒரு அணுகுமுறைக்கு மாற்றுறதுக்கு ஒரு வயர் மீடியாவாக என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்ரி கை மிலிட்ரி மட்டும் கையில் எடுத்து உழைக்கிற வேலையெல்லாம் அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பண்ணுறோம். அது கூட எடுத்தடுப்புல எல்லாம் ஐயா சொன்ன மாதிரி மிலிட்ரியினுடைய இது வந்து எண்ணிக்கை குறையாக தான் இருக்கும். ஒரு என்டையர் வேர்ல்டுக்கு அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. பிறகு அதையும் நம்ம கொஞ்சம் ரீமாடல் பண்ணணும். முதல்ல இப்போ அவங்க எடுத்தடுப்புல எல்லா வேலையும் மிலிட்ரி கையிலையும் கொடுக்க முடியாது. நம்ம ப்ரைவேட்டைசேஷனும் இருக்கும், மிலிட்ரியும் ஒரு வேலையில் ஒர்க் பண்ணோம். பிறகு ஒரு காட்டாங்க காரண பிறகு மிலிட்ரி மட்டும்தான் வேலை செய்யும், ப்ரைவேட்டாக யாருமே வேலை செய்ய மாட்டாங்கங்கிற மாதிரி சிறிய சிறிய வரும். அதனால அது காலப்போக்கில் நடக்கிறது. இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக பிரித்து கொடுக்க முடியாது. Thank you sir, Babu also. Thank you sir. Okay, thank you Prem. Meet பண்றோம்ங்களே. ஜெனரலா கூட கேள்விகள் கேட்க சொல்லலாமாயா? 45 minutes ஆயிடுச்சு. The subject ya, the subject விட்டுட்டு வேற subject ஆ? அவங்களுக்கு வந்து ஜெனரலா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ட்ரெண்ட் போயிடும். அது ட்ரெண்ட்ல அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஒரு கருத்து கூட சொல்லலாம். அவங்க வந்து கேள்வி கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இதை கேட்டு இது வரைக்கும் கேட்டதுனால அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அந்த மனசுல தோணுனது கூட ஷேர் பண்ணி.
சேகர் துரைசாமி ஃப்ரம் கட்டார் அவங்க அவங்களுடைய வியூ சொல்ல விரும்புறாங்க. பேசுங்க சேகர். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு தலைப்பை பார்த்தீங்கய்யா, ஏற்கனவே ஹேமா மேடம் ஹைலைட் பண்ண மாதிரி சிங்கப்பூர்ல இருக்குன்னு சொன்ன மாதிரி, நான் இங்க கம்ப்ல ஒர்க் பண்றதுனால இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரினு சொல்லக்கூடிய சிரியா லெபனான் அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ரூல் ஆல்ரெடி இருக்குங்கய்யா. அங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்திலயும் ஒருத்தர் கண்டிப்பா மிலிட்ரிக்ல வந்து சர்வீஸ் பண்ணணும் 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபுலால் ஐயா கூட ஹைலைட் பண்ணாரு அந்த வாட்டர் வேன்னு சொல்லிட்டு, அந்த நீர்வழி திட்டம் சொல்லிட்டு, அது கூட வந்து இப்ப பார்த்தோம்னாங்கய்யா சைனால வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கய்யா, அதனால அவங்களுக்கு நிறைய பவர் சேவ் ஆகுது, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம பவர் வந்து எப்பயுமே நம்ம கிட்ட ஷார்டேஜ் மாதிரி இருக்கும் டெவலப் பண்றது அல்லது வந்து ப்ரொடியூஸ் பண்றது, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸஸா தான் பவர் வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஒரு இப்போ நம்ம உழைப்பு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்ததுங்கய்யா, என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2005 வந்து துபாயில வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கவர் ஆல்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கீழே பாதம்ல இருந்து மேல தோள்பட்ட வரைக்கும் காலர் வரைக்கும் ஒரே இதா இருக்கும் துணி, அதாவது பேண்ட் ஷர்ட்னு தனியா இல்லாம ஜாயின் பண்ணி ஒரே கவர் ஆள்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. அது எதுக்குன்னா அழுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து அந்த கலவையெல்லாம் மேல படாம இருக்கிறதுக்காக அல்லது எப்பவுமே அது யூஸ் பண்ண ரூல் இருக்கீங்க, நம்ம உள்ள ஃபேன் ஷர்ட் போட்டு இருந்தா கூட இது மேல போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, அது கீழே ஷூ போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அது பொதுவா இங்க இருக்கு. ஒரு தடவை வந்து எங்க கம்பெனிக்கு வந்து அந்த கவர் ஆல் வந்து அந்த காட்டன் துணியில் தான் வருதுனால ஒரு 20,000 பீஸ் பக்கம் தேவைப்பட்டது. ஒரு ஒருத்தருக்கும் 4 பீஸ் தரணும்னு சொல்லிட்டு எங்க லேபருக்கு எங்க பாஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன சொன்னேன்னா நான் இருக்கிற பிளேஸ்ல வந்து திருப்பூர் ஞாபகம் வச்சுட்டு சொன்னேன், அங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெஸ்ட் காட்டன்ல வந்து நமக்கு கிடைக்கும் சீப்பா, நான் ட்ரை பண்ணவான்னு கேட்டேன், அவரு எனக்கு ஓகேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டு மூலியமா அவரு கொஞ்சம் வேலை இல்லாம இருந்ததுனால அவர்கிட்ட இந்த பிசினஸ் நீங்க பண்ண முடியுமா அப்படி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, சரி நான் கொட்டேஷன் எங்க டீம்ல பேசிட்டு நான் கொட்டேஷன் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இப்போ ஒரு துணி வந்து கிட்டத்தட்ட 600-650 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒரு ஆள் போடுறதுக்கு. ஆனா எங்களுக்கு வந்து சைனால இருந்து அதே குவாலிட்டி அதே துணி வந்து கிட்டத்தட்ட 230 ரூபாய்க்கு கிடைச்சது. அப்போ நான் என்கொயரி பண்ணி ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம தையக்கூலியே வந்து கிட்டத்தட்ட 180-200 ரூபா பக்கம் வருது நம்ம ஊர்ல அப்படின்னாரு. அது எனக்கு ஒண்ணும் புரியல, அப்ப எப்படி சைனாக்காரங்க மட்டும் 230 ரூபாய்க்கு வந்து எல்லாமே சேர்த்து தர முடியும் அப்படின்னு ரொம்ப இது வரைக்கும் அதுக்கான, ஆனா கொஞ்சம் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அவங்க லேபர் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க கம்யூனிசம் கண்ட்ரிங்கிறதுனால வந்து யாரும் ரூல்ஸ் எல்லாம் பேச முடியாது, அவங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நம்ம லேபர் லாங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா போட்டு வச்சிருக்கிறதுனால நாம கொஞ்சம் அவங்களுக்கு சலுகை தரோம், ஆனா அவங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து என்னன்னா இப்போ சைனா பொருள் வந்து நம்ம என்ன காசு கொடுக்கறோமோ அதுக்கு உண்டான இது கிடைக்குது அப்படிங்கறது தான். நான் 650 ரூபாய்க்கு பெஸ்ட் கிடைக்குது, 230 ரூபாய்க்கு சீப்பு அதாவது குவாலிட்டி இல்லாம கிடைக்குதுன்னு சொல்ல வரல, நான் செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டு துணியும் வாங்கி பார்த்தேன் அவங்க கிட்ட சாம்பிள் வரவழைச்சு. கடைசியில வந்து நானே வந்து சைனா வாங்கணும்னு சொல்லிட்டு சைன் போடுற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம காஸ்டும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வருதுங்கய்யா. ஹேமா மேடம் கூட சொன்னாங்க நீங்க பிரைவேடைசேஷன் போயிட்டோம் அப்படின்னாக்க சில பேர் வந்து வேலை செய்வாங்க சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க, சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கறது தெரியலங்கய்யா. ஒரு அதே போல இன்னொரு நமக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியால வந்து ஒரு 70-75% சொத்துக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% இந்தியர்கள் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் படிச்ச மாதிரி ஞாபகம். அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்தாக்க அது வந்து பரவலா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்ங்கிற மாதிரி வருமாங்க. பலாத்காரம் பண்ணி எடுக்க வேண்டியது இல்ல, எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கற மாதிரி வந்துட்டோம்னாலே
அதுதான் மெயின். அது நம்ம யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருவோம் போது எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்லி யாரும் கேட்கப்படுறதில்லை. அது டூ மச் ஆயிடும். ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்ங்கிற மாதிரி இருந்தால் போதும் தானே. வசிக்கிறதுக்கு வீடு, உபயோகிக்கிறதுக்கு வெஹிக்கிள், இந்த மாதிரி இதுகள்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை நிறைவு பண்ணுற மாதிரி தானே நம்ம பார்க்க முடியும். நான் இருக்கிறதுலே லக்ஸூரியஸாக வாழணும்னு சொல்லி நிறைய சொத்துக்கள் வேணும், நிறைய எனக்கு ஏழு பங்களா வேணும்னு சொல்லி கேட்டால் சரியில்லை. அது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீடுங்கிற மாதிரி அப்படி வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம வழி கொடுத்துட்டு பார்த்து. நல்லதுங்கய்யா, நல்லது, சரிதாங்கய்யா. இன்னொன்னுங்கய்யா, இப்போ நம்ம சென்னை அடையார் ஆனந்த பவன் தடவை போயிருக்கும் போது பார்த்தா எல்லாருமே நார்த் இந்தியன் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் தமிழ் பேசுறாங்க. ஜார்க்கண்ட், ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இடத்துல இருந்து இப்போ திருப்பூர்ல கூட கிட்டத்தட்ட 200,000 பேர் வேலை செய்யறதா சமீபத்தில் நான் இந்த நியூஸ் ஃபீல்ல கேட்டேன். அவங்க அதே மாதிரி சென்னையில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பெரும்பாலும் அவங்க தான் வேலை செய்யறாங்க. அப்படி ஆனா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம வேலை இல்லைங்கிறோம், கொடி பிடிக்கிறோம், எங்களுக்கு சரியா வேலை கவர்மெண்ட் தரலன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கய்யா. வேலை இருக்கு ஆனா செய்யறதுக்கு ஆள் இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல, இல்ல சம்பளம் வந்து நிறைய கேட்கறதுனால நம்ம வேலை செய்ய பிடிக்கலையா, அந்த மாதிரி தெரியலங்கய்யா. இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா எங்கேயோ வேலை இப்ப நார்த்ல இருக்கிறாங்க அவங்க, அங்க சரியான வேலை இல்லைங்கிறதுனால இங்க வந்து இதை இந்த வேலையை நம்பி இவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப பெரிய வேலைன்னு ரொம்ப பெரிய சம்பளம் சொல்ல முடியாது. ஒரு மினிமம் ஆவரேஜ் ஏர்னிங் தான் வருது. இந்த ஆவரேஜ் ஏர்னிங்க்கே அங்கிருந்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்துடுறாங்க. அப்படி பார்க்க போனாலும் சொன்னால் இப்போ இதெல்லாம் தேவையில்லை தானே. இது சரியா அவங்க இடத்துலயே அவங்க இருந்து வாழ்றது தானே, அவங்களுக்கு அங்கே வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி இங்கே வர்றதுனால தான் வந்துருக்காங்க. அதனால அவங்க அவங்க இருக்க இடங்கள்லயே அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை அவங்க உழைச்சி அவங்களுக்கு என்ன அவங்களோட உழைப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மொத்தத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவோம். அந்த மாதிரி சரிதாங்கய்யா. நான் யூஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதும் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதும் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா அங்க வந்து என்ஜினியர் என்ன கார்ல போறாரோ அதே கார்ல தான் பிளம்பரும் எலக்ட்ரீஷியனும் போவாங்க தனித்தனியா. என்ஜினியர் என்ன மாதிரி வீட்டுல இருக்காரோ அதே மாதிரி வீடு தான் பிளம்பருக்கும் இருக்கும். அப்போ அங்க உழைப்புக்கு தான் வந்து மரியாதை. நீங்க என்ஜினியராகவும் உழைக்கலாம், பிளம்பராகவும் எலக்ட்ரீஷியனாகவும் ஒரு கூலி வேலை செய்யறவரா கூட இருக்கலாம், ஆனா அதுக்குண்டான ஊதியம் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மணிக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு டாலர். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட்ல வந்து எல்லாருக்கும் அந்த பிரிச்சு கொடுக்கும் போது ஒருவேளை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி அதாவது உயரலாம், வாழ்க்கையில உயரலாம்ங்கிற மாதிரி எண்ணம் வருது. நல்ல விஷயம். எனக்கு கூட என்ன தோணுதுன்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்ல. காலையில இருந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறாங்க, ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க, அவ்வளவுலாம் உழைக்க வேண்டியதே இல்லையா. ஒரு நாள் ஒண்ணுக்கு ஒரு 3-4 மணி நேரம் உழைச்சா போதும். அது அதனால லைஃப்லயுமே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சாலும் போதும். அந்த அளவுக்கு நமக்கு என்ன தேவை அத்தனையும் நமக்கு நிறைவு பண்ணிடலாம். அதுக்கு மேல நமக்கு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தேவையில்லாம நம்ம பண்ணிக்கிட்டோம். நம்மளும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டா போதும். ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்கு என்ன தேவை அத ஒரு நியாயமான தேவையை அவங்களுக்கு பூர்த்தி ஆயிட்டுன்னு சொன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு தேவையே இல்லைல்ல. கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க, நல்ல டாபிக்ங்கய்யா, நல்ல விஷயம் பேசிருக்கீங்க. இது யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணுங்கிறது ஆசைங்கய்யா. சரி, நன்றிங்கய்யா, நன்றி. ஓகே, தேங்க் யூ சேகர். சேகர், உங்களுக்கு நீங்க சொன்னதை ரிலேட்டடா ஒரு சம் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இட் வில் சம் இன்ட்ரஸ்டிங். அவர் சொல்லிட்டு இருந்தாரு சைனாவில இருந்து வந்த ப்ராடக்ட் காஸ்ட் வந்து கம்மியா இருந்தது. ஐயா, நான் கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு சைனீஸ் இந்த மாதிரி கம்பீட் பண்ணாங்க, எங்களால் ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ண முடியல. அவங்க வந்து ப்ரைஸ் வந்து இவர் சொன்ன மாதிரி கம்மியாக கோட் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தானா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணானா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் 30%, 40% அப்படின்னு
பணம் கொடுக்குது. அப்பனா அவன் கோட் பண்ணும்போது அவ்வளவு லெஸ் பண்ணி கோட் பண்ணிடுவான், ஏன்னா அங்க இருந்து அந்த பணம் வந்துருது. ஸோ இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத ஒரு க்வெஸ்சன் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற நம்ம ஒரு 3 major companies, 3 companies சேர்த்து 90%க்கு மேல மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன். ஸோ 3 பேருமா சேர்ந்துட்டு கவர்மெண்ட்ல வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் ஒன்று அவங்க எதுனா லைக் கோர்ட் மாதிரி தான் நடக்குது. ஃபுல்லா சப்மிட் பண்றது, அவங்க சப்மிட் பண்றது, ரெண்டு பேருக்கு முன்னாடி லாயர்ஸ் இன்டராக்ட் பண்றது. டிபிக்கலா கோர்ட்ல இந்த சிவில் கேசஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்குது. அப்புறம் வந்து அது அந்த எவிடன்ஸோட கொடுக்கணும், அதாவது இவங்க இவ்வளவு அங்க கன்செஷன் வாங்குறாங்க அப்படின்னு எல்லாம் டீட்டெயில் கொடுத்த பிறகு கவர்மெண்ட் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு அந்த டிஃபரன்ஸுக்கு ஏத்தாப்புல லெவி பண்ணுது. நாங்க போட்ட ப்ராடக்ட்ல 50% டியூட்டி அடிஷனலா போட்டோம். 50% செட்டன் கம்பெனிஸுக்கு, செட்டன் கம்பெனிஸுக்கு 150% ஆல்சோ லெவி, அந்த மாதிரி ஆச்சு. அதாவது கம்பெனிக்கு ஏத்தாப்புல கூட போடுறாங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி. அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்ட உடனே சைனா வந்து ஒரு ப்ராடக்டும் சேல் பண்ண முடியும். அந்த ப்ரொவிஷன் இருக்கு, நம்ம கண்ட்ரில இருக்கு. ஸோ பேசிக்கலி சைனா என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றாங்க, அதை வச்சு வந்து அதாவது டிஃபரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ தட் ஹோல் கண்ட்ரி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு. அவர் நார்த் இந்தியாவில் போய் ஒர்க்கர்ஸை கூட்டி வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. இங்கே இருக்கிற பிசினஸ் மேன் அங்கே போகிறாங்க, போய் லம்பா பேசி கொஞ்சம் பணம் அங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு கூட்டி வந்தாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்கு? இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம ட்ரெண்டே மாத்திட்டோம்னு சொன்னா மாறுங்க, ட்ரெண்டுக்கு தகுந்த வேலையை மாற்றி அமைச்சு. நார்த் இந்தியாவிலிருந்து வேலை செய்ய அதிக பேர் வராங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்தியாவிலிருந்து அப்ராட்ல போய் வேலை செய்யறோம். அது வந்து ரோடு போடுறது, கார் ஓட்டுறது, எல்லா வேலைக்கும் நம்ம அப்ராடுக்கு போறோம். அப்படியே இருக்கும் போது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து எல்லாமே மைக்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்காங்களா ஐயா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கேதான் வாழ்ந்துட்டு இருந்தோம், இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டுங்க ஐயா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாருங்கய்யா, அங்க காசு கம்மியா கிடைக்குதுன்ட்டு அங்கேருந்து கத்தார் போனாருங்கய்யா, இப்ப அங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் அங்கேருந்து இப்ப யூஎஸ்ஏ போயிட்டாருங்க. இப்ப எப்படின்னா, காசு வந்து அதிகமாக அவங்க வந்து எங்க அதிகமா கிடைக்குதோ அதை நோக்கி முன்னேறிட்டே போறாங்கய்யா. இது வந்து சரிங்களா ஐயா? இல்லைங்கய்யா, இப்ப நான் வந்து அந்த மைக்ரெண்ட் ஆகுறாங்க ஐயா, அதான் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ வந்து நாம என்ன சொல்ல வரோம்னா, இது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நாம என்ன ஆமா ஐயா, இடத்துலயே நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும். நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ சொல்ல போனோம்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து நம்ம செய்வது தானே எல்லாரும் விரும்புவோம். எங்கேயோ போய் பார்த்து நம்ம ஃபேமிலி உள்ளவங்க எல்லாம் அவங்க விட்டுட்டு நாம எங்கேயோ போய் வேலை உழைச்சி அது இது பண்றது சரியில்லை இல்லாமல். அப்படியெல்லாம் முடியாத பட்சத்துலதான் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நம்ம உழைக்கிறதுட்டு எங்கேயோ போறோம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம உழைப்போம். அப்போ நம்ம இருக்க இடத்துலயே நமக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதை நம்ம பண்ணா போதும். அது மொத்தத்துல என்ன சொன்னா, எல்லாரும் ஜாயிண்டா நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுச்சுனாலே உழைக்கிறதுனுடைய டியூரேஷனும் குறைஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், நம்ம என்ன தேவையோ அந்த அளவுக்கு உழைச்சா போதும். ஓகே பிரேம். ஓகே சார். ஓகே, முருகேஷ் ஃப்ரம் மலேசியா வந்திருக்காங்க, அன்மியூட். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? இல்ல ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த டாபிக், நீங்க பேசுற டாபிக் வந்து 2 வாரமா நான் அந்த சிந்தனையில இருந்தேன். எப்படி அந்த சிந்தனை வந்துச்சுன்னா,
முதல்ல அந்த நம்மளுக்கு கருத்து ஐயா கான்செப்ட் படி யோசிச்ச வேற விதமா எப்படி சொல்லலான்னு. அப்ப என்ன இருந்துச்சுன்னா, கருத்து முதல்ல வந்துச்சா இல்ல பொருள் மொழியா வந்துச்சான்னு அப்படி சொல்ல பார்த்தா கருத்து பொருள் தான் இருந்திருக்கு, அதுல இருந்து கருத்து வந்துச்சு. அதனால கருத்தை ஒண்ணு செய்யணும், பொருளை தான் வெளியே தான், புறம்தான் முக்கியம், புறத்தை தான் சீல் பண்ணணும். அப்ப இதை பத்தி வேற யாரு சொல்லியிருப்பா இந்த இந்த வரியிலன்னு பார்த்தா ஃபிலாசபி வந்துச்சு. அவருதான் இந்த பொருள் பொருள் ஆரம்பிச்சு, அப்புறம் கடைசியா வந்து அந்த சிஸ்டம் ஐயா சொல்ற மாதிரி உழைப்பு எப்படி எல்லாருக்கும் பயன்படுத்தணும். கம்யூனிட்டி, கம்யூனிசம்னா கம்யூனிட்டி லிவிங், அது ஒன்றும் பேட் இல்லை. ஸோ அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த ரிசர்ச்ல இந்த நம்ம கேபிட்டலிசம் எப்படி சுரண்டுது, இந்த சுரண்டலால எப்படி நம்மளுக்கு பயன்பட எதெல்லாம் பயன்படுமோ அதெல்லாம் கடைசியில பயன்படாம போயிருது, எதிராக பண்ணுதுன்னு சொல்ல வந்திருக்காரு. ஸோ அதுபடி பார்த்தா எந்த ஒரு ப்ராஃபிட் அவங்க சுரண்டதான் பார்ப்பாங்க. அதாவது அந்த சிந்தனை வந்து தன்னலம் செல்ஃபிஷான சிந்தனைகளோ வந்து கிரீடியாகி இப்போ பாருங்க, அவங்க சொல்றாங்க நார்தர்ன் இந்தியாலேருந்து ஆள் வந்து இங்கே சென்னையில் வேலை செய்கிறாங்கன்னு. ஏன்னா அவர் வந்து அவரோட ப்ராஃபிட்டை வந்து குறைக்காம கூட சம்பளம் கொடுக்காம அங்கேருந்து தான் தேட பார்ப்பாரு இங்கே மலிவா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு சேஞ்சஸ் செஞ்சாலும் இந்த வழியில நமக்கு முடிவு கிடைக்க கஷ்டம். ஆனா நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க, இல்ல வேற வழியில கீனீசியன் தியோரி எடுத்து எப்படி அதை விரிவுபடுத்தணும்னு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இது சிஸ்டம் ஃபெயில்னால அது முடிவுக்கு வர கஷ்டம். அதனால ஐயா சொல்றதுபடி பார்த்தா இது சிஸ்டமிக் இஷ்யூ. அதனால இது ஏன் சொல்ல வரணும்னா, எனக்கும் இந்த சிந்தனை வந்துச்சு. முதல்ல ஏன் வந்துச்சுன்னா, ஐயா கருத்து வந்து நம்ம கருத்து வந்து வேற வழியா சிந்தனை முதல்ல வந்துச்சா பொருள் முதல்ல வந்துச்சான்னு யோசிச்சா பொருள் அடுத்த அப்புறம்தான் சிந்தனை வரும், பொருளாலதான். ஸோ அப்ப அகம்புறம்னா புறம்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா புறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம்னு அப்படி ஆரம்பிச்சு வேற யார் சொல்லியிருக்கிறதுனால இது இப்படி வந்துச்சு. ஸோ இது இந்த கருத்துக்கு ஆழமா பயன்படும்னா சிஸ்டமிக் மாத்தணும், அதுதான் சொல்ல வர. அதாவது இப்போ நம்ம எல்லாத்தையும் மாத்தினாலும் கூட முதல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு லிங்க் ஏற்பட வேண்டியிருக்கல, ஒரு வயா மீடியா மேல கண்டுபிடிக்கிறதுக்கு. நினைச்சானா உலகத்தையே சொர்க்கமா மாத்தக்கூடிய அளவுல சக்தியோட இருக்கிறாங்க. அவங்க சும்மா வச்சுட்டு காந்துட்டு இருக்கிறோம். சும்மா வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க சும்மா இருக்க முடியல, பக்கத்துல எதையாவது சண்டையை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பைபிள்லயே கூட ஒரு இது வசனம் போட்டிருக்குன்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு புக் ஒன்று இதுக்காக ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, பயங்கரவாதம் தேவை இருக்கு போட்டிருக்கணும். பைபிள்லேயே எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு கிறிஸ்டின் தான் எடுத்து காட்டினார்.
அதாவது ஒரு காலத்துல வந்து எல்லாருமே இந்த ஆயுதங்கள் எல்லாம் உழவு கருவிகளா மாத்திடுவாங்க, யாருமே ஆயுதத்தை வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருமே உழவு கருவியா மாத்திடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து சண்டை போட மாட்டாங்க, இந்த மாதிரி பைபிள்லயே சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு காலத்துல அப்படி வருவாங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி கூட இருக்குது. சரி, இருந்தாலும் இருந்தாலும் வந்து தீர்க்க தரிசனம்னு வேணும் இல்லை, ப்ராக்டிக்கலாவே வந்து நம்ம ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறணும். ஒரு நல்ல கருத்துங்க ஐயா, ஐ அம் பிஸி. சரிங்க ஐயா, அவ்வளவுதான் சொல்ல, இவ்வளவுதான் சொல்ல, ரொம்ப நன்றிங்க ஐயா. Thank you, thank you, Mr. Babula. Yeah, thank you so much. Nice. Sariya, 8 mani aayichu. Aama. Manal close pannirala ya. Okay. Anaivarin charvaga ayya ayya varku nandri therivithuk kolgiren. Nandri ayya, nandri. Nandri ayya, anaivarukku vanakkam. Recording stop pandren.